உற்சாக காலை வணக்கம் நண்பர்களே, பழமொழி பகிர்வோம். இந்த பகுதியில் இப்போ நாம் பார்க்க போகிற பழமொழி, கழுத கெட்டா குட்டிச்சவர். இந்த பழமொழி இவர் குறிப்பறிந்து சொல்கிற விஷயமா நமக்கு தெரியுது. அதாவது, இந்த செயலை செஞ்சவங்க அடுத்து இப்படித்தான் ஒரு செயலை செய்வாங்க, இல்லை இந்த மாதிரி பேசுகிறவங்க திருப்பி இப்படித்தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பறிந்து சொல்கிற விஷயமா நமக்கு தெரியுது. பொதுவாக இந்த பழமொழியை வேலையற்ற, உபயோகமற்ற, பயன்பாடற்ற, வெட்டேத்தியாக இருக்கிற மக்களை குறிக்கிறதா நமக்கு தெரியுது. ஆனால் உண்மையாக இதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் வேறு. முற்காலத்தில் விவசாயத்திற்கும் வணிகத்திற்கும் மனிதர்களுக்கு மிக அதிகமாக உதவிய கால்நடைகளில் கழுதையும் உண்டு. இது வந்து தன்னுடைய வேலையை அயராது ஓயாது தொடர்ந்து செய்யக்கூடியது, ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடியது. இப்படிப்பட்ட கழுதைகளை அளவுக்கு அதிகமாக வேலை வாங்கி உணவு இந்த மாதிரி அதுக்கு எதுவும் பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப மோசமாக வேலை வாங்கும்போது அதோட மனோநிலை பாதிக்கப்பட்டு புத்தி மந்த நிலை அடைஞ்சு ஒரு இடத்துல அப்படியே நின்றுக்குது. அந்த கழுதைக்கு அந்த கழுதையை நம்ம எந்த வேலையும் வாங்க முடியாது, அது புத்தி பேதலிச்சு போயிடுது. இதை எந்த பயன்பாடும் மற்ற ஒரு குட்டிச்சுவரோட பொருத்தி கழுதை கட்டா குட்டிச்சவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து நாம் புரிஞ்சுக்கிறது, மனிதர்களை, விலங்குகளை, கால்நடைகளை நம்ம வேலை வாங்கலாம், ஆனால் அது எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னு புரிஞ்சு அதுக்கு ஏற்ற உழைப்பாதிட்டிருந்து வாங்கணும். அதை வந்து நாம் அதோட புத்திய மனோநிலையை பாதிக்கிற அளவுக்கு நாம் வேலை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த பழமொழி நமக்கு சொல்ல வருது. நண்பர்களே, சிறப்பாக சிந்திப்போம், செம்மையாக வாழ்வோம், வாழ்க வளமுடன்.